அன்பார்ந்த மேல்நிலை முதலாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே, வணக்கம். புத்தகத்தில் உள்ள கணக்குகளை செய்துக்கிட்டு வரோம். 4வது பாடம் பேரேடு பாடத்தில் பயிற்சி கணக்குகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய அமர்வில் பயிற்சி வினா 6 பார்க்க இருக்கிறோம். குறிப்பேட்டு பதிவுகளை தந்து ரொக்க கணக்கில் எடுத்து எழுதுக. குறிப்பேட்டு பதிவுகள் எழுதி ரொக்க கணக்கு மட்டும் தயாரிக்கணும். 2016 June 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது, கூடுதல் முதலிட்டது, சொந்த செலவுக்காக ரொக்கம் எடுத்து கொண்டது. ஓகே, இந்த நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிவு செஞ்சு ரொக்க கணக்கு மட்டும் தயாரிக்கணும். இப்போ குறிப்பேட்டு பதிவுகளுக்கு காலம்ஸ் போட்டிருக்கேன். இது பயிற்சி வினா 6. குறிப்பேட்டு பதிவுகளுக்கான காலம்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ 1வது நடவடிக்கை, 2016 June 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. 2016 June 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. அப்போ ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு. ₹1,10,000. தொழில் தொடங்கியது. அடுத்து June 10 அன்னைக்கு கூடுதல் முதலிட்டது. அப்போ இதே பதிவு தான், ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு. ₹50,000. விளக்க குறிப்பு கூடுதல் முதலிட்டது. அடுத்து 28 சொந்த செலவுக்காக ரொக்கம் எடுத்துக்கொண்டது. சொந்த செலவுக்காக சரக்கு எடுத்தாலோ ரொக்கம் எடுத்தாலோ அதுக்கு வந்து எடுப்பு கணக்கு பற்று வைக்கணும். எடுப்பு கணக்கு பற்று. பணம் எடுத்திருக்காரு, அப்போ ரொக்க கணக்கு வரவு. எடுப்பு கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. 20,000 தேதி 28. சிம்பிளாகவே குறிப்பேட்டு பதிவுக்கான விளக்க குறிப்பு எழுதிடுவோம். எடுப்பு குறித்து குறிப்பேட்டு பதிவுகள் 3 எழுதிட்டோம். நம்ம தயாரிக்க வேண்டியது பேரேட்டு கணக்கு, ரொக்க கணக்கு மட்டும். ரொக்க கணக்குக்கு காலம்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கத்தில். இந்த கடைசியில் பற்று, இந்த கடைசியில் வரவு. நாள், விவரம், கூப்பாயே, தொகை. இப்போ முதல் பதிவு ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு. ரொக்க கணக்கோட பற்று பக்கத்தில் முதல் கணக்கு. 2016 June 1 ரொக்க கணக்கோட பற்று பக்கத்தில் முதல் கணக்கு 1,10,000. அடுத்த பதிவு ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு 50,000. இப்போ அதே மாதிரி ரொக்க கணக்கோட பற்று பக்கத்தில் June 10 முதல் கணக்கு 50,000. அடுத்த பதிவு எடுப்பு கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. அப்போ ரொக்க கணக்கோட வரவு பக்கத்தில் June 28 ரொக்க கணக்கோட வரவு பக்கத்தில் எடுப்பு கணக்கு 20,000. இப்போ எல்லா பதிவுகளையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இருப்பு கட்டிட வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் டோட்டல் கோடு போடுறேன். வழக்கம் போல் அதிகமாக இருக்கிற பக்கத்தில் ரொக்க கணக்கு எப்போதும் பற்று இருப்பு தான் காட்டும்.
அப்போ பற்றல் அதிகமாக இருக்கும், 1,60,000 ரூபா. இதே டோட்டலை வரவு காலத்தில் எழுதி 1,60,000 ரூபா எழுதி எவ்வளோ குறையுதுன்னா 1,40,000 ரூபா குறையுது. வரவு பக்கத்தில் 1,40,000 ரூபா குறையுது. அதுக்கு நேராக இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. அது அந்த மாதத்தினுடைய கடைசி நாள் ஜூன் மாதங்கிறதுனால 30ஆம் தேதி. ஜூன் மாதங்கிறதுனால 30ஆம் தேதி. அப்போ ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு அதை கொண்டு வந்து எழுதணும். ஜூலை 1 அன்னைக்கு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 1,40,000. 1,40,000. இப்போ கணக்கு முடியுது. ரொக்க கணக்கை போட்டு ரொக்க கணக்கை இருப்பு கட்டியாச்சு. முதல்ல குறிப்பேட்டு பதிவுகள் எழுதியிருக்கேன், அதன் பிறகு பேரேட்டு கணக்கு ரொக்க கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. ரொக்க கணக்கு தயாரித்து இருப்பு கட்டியாச்சு. ஓகே, நன்றி போனவர்களே.